ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி என்டர்டெயின்மெண்ட் சேனல். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, அதாவது ஏற்கனவே வந்து நண்பர் வந்து அவரோட காதலியை வந்து மீட் பண்ண போறதை பத்தி அவரோட கற்பனை திறன்ல வந்து லெட்டராக எழுதினதை வந்து நம்ம கவிதை தொகுப்பா பார்த்தோம். இப்ப இந்த கவிதை தொகுப்பு வந்து என்னன்னா, அதாவது அவரோட காதலியை வந்து டைரக்டா சந்திக்கும் போது அவரோட காதலியை பத்தி எப்படியெல்லாம் ஒரு அழகா அவரை வர்ணிச்சு எழுதுறாரு அப்படின்ற லெட்டரை பத்தி தான் நம்ம வந்து இப்ப கவிதை தொகுப்பா பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நண்பர் வந்து அவரோட காதலியை வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ணும்போது அவர் எப்படிலாம் வந்து வர்ணிச்சு இந்த கவிதையை வந்து எழுதியிருக்காரு அப்படின்றத பத்தி இப்ப நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன வேலையே, உன்னை நான் கண்டுவிட்டேன், கண்டு நொடி பொழுதில் நீ சிரித்து விட்டாய், என்னவளே உன் இதயத்தை சிறகடித்து பறக்க விட்டாய் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அடுத்தது என்னன்னா, உன் கால்கள் பின்னி நடக்க அதை நான் பார்த்து எண்ணி சிரிக்க, உன் கார்மேக கூந்தலில் மல்லிகையாய் நான் சிக்கி ஆனந்தத்தில் சிரிக்கட்டுமா. அடுத்தது என்னன்னா, நான் வாடிவிடுவேன் என்ற வருத்தம் உனக்கு வேண்டாம், உன் கூந்தலில் வாசமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விண்மீன் போன்ற உன் கண்களடி அதை காண துடிக்குது என் கண்களடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆசை ஆசையாய் உன் அருகில் நான் வர, நீ மௌனத்தில் இருப்பதை பார்த்து நான் ரசித்தேன் அடி, உன் மொத்த அழகையும் நான் பார்த்து நான் பித்த நானேன் உன்னை நித்தம் காண அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம் காதலை கண்டு கம்பனே வியந்து விடுவான், கண்ணதாசனும் வாழ்த்தி சென்று விடுவான் அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்தது என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இப்பூமியே நமக்காக சுழலுமடி, அந்த வானமும் மலையாக நமக்கு வாழ்த்துமடி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது வந்து அவர் வந்து லெட்டராக எழுதுனதை வந்து நம்ம கவிதையாக எழுதியிருக்கோம். அதாவது அதுக்கான எக்ஸ்பிளைன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து வர்ணித்து எழுதியிருக்காரு அப்படின்னா, என்னவளே உன்னை நான் கண்டுவிட்டேன், அதாவது அவரோட சிநேகிதியை போய் பார்த்த உடனே அடுத்த செகண்டே என்ன சொல்கிறாரு, உன்னை நான் கண்டுவிட்டேன், கண்ட நொடி பொழுதில் நீ சிரித்து விட்டாய். நண்பரை பார்த்தோன்னா அவரோட சிநேகிதி வந்து என்ன செஞ்சிட்டாங்களாம், சிரிச்சிட்டாங்களாம். சிரிச்சதுனால என்னவளே என் இதயத்தை சிறகடித்து பறக்க விட்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி நிகழ்ந்துகிட்டு இருக்கும்போது உன் கால்கள் பின்னி நடக்க அதை பார்த்து நான் எண்ணி சிரிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னை பார்த்தோன்னா உன்னோட கால்கள் வந்து நடக்க வந்து தயங்குது, அதனால வந்து நான் அதை பார்த்துட்டு நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன் கார்மேக கூந்தலில் மல்லிகையாய் நான் சிக்கி ஆனந்தத்தில் சிரிக்கட்டுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவங்களோட சிநேகிதிக்கு வந்து அழகான ஒரு நீண்ட கூந்தல், அந்த கூந்தலில் வந்து அந்த பூவாக வந்து நான் வந்து சிக்கி நான் வந்து ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவரோட கற்பனையை வந்து அழகாக இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வாடி விடுவேன் என்று, அதாவது பூவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாடிடுவீங்க அப்படின்னா அவங்களோட காதலி வந்து ஃபீல் பண்ணுவாங்களாம். அதுக்காக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நண்பர் வந்து, நான் பூக்களாக இருந்தால் நான் வாடி விடுவேன் என்ற வருத்தம் உனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உன் கூந்தலில் வாசமாக நான் இருப்பேன், வாடினாலும் என்ன செய்வேன், உன்னோட கூந்தலில் வந்து நான் எப்போதுமே என்ன செய்வேன், வாசமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விண்மீன் போன்ற உன் கண்களடி, அதாவது உன்னுடைய கண்கள் வந்து விண்மீன் போன்று பளிச்சுன்னு ரொம்ப அழகாக ஒரு தேஜஸ் முகத்தோட அழகாக ஒரு காட்சி தருகின்ற ஒரு பெண்ணு நீ, அதை வந்து நான் வந்து காண துடிக்குது என் கண்களடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது விண்மீன் போன்ற உன் கண்களடி அதை காண துடிக்குது என் கண்களடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசை ஆசையாய் உன் அருகில் நான் வர, நீ மௌனத்தில் இருப்பதை நான் ரசித்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஆசையாக அவங்க பக்கத்தில் போய் பேச நினைக்கும் போது அவங்க மௌனமாக இருந்தாங்க அப்படின்றத வந்து அந்த இடத்துல அவங்க நம்ம நண்பர் வந்து அவங்க மௌனமாக இருந்ததை வந்து ரசிச்சிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த இடத்துல வந்து அழகாக வர்ணித்து சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன் மொத்த அழகையும் நான் பார்த்து
நான் பித்தன் ஆடேன். அதாவது இந்த இப்படி ஒரு அழகான ஒரு பேரழகான ஒரு பெண்ணை எங்கேயுமே பார்க்கலன்னு சொல்லி அவங்க ரொம்ப வந்து மொத்த அழகையும் நான் பார்த்து அவங்க வந்து பித்தன் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. உன்னை நித்தம் காண அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நடந்ததுனால இப்படி ஒரு அழகான பெண் வந்து இப்படி ஒரு உலகத்தில் இந்த பூமியில் இருக்காங்க அப்படின்றத நான் மட்டும் நினைக்கல. அதாவது நம் காதலை கண்டு கம்பனே வியந்து விடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட அழகான ஒரு அன்பை வந்து பார்த்து உலகம் மட்டும் வியந்து போகிறதோட இல்லை, கம்பன் கூட வந்து என்ன செய்வான், வியந்து விடுவான். கண்ணதாசனும், கவிதை எழுதுகிற கண்ணதாசன் கூட என்ன செய்வான், அப்படியே வாழ்த்தி நம்மளை வந்து சென்றுடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்பூமியை நமக்காக சுழல்றது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பூமியை நமக்காக சுழலும்படி அந்த வானமும் மலையாக நம்மை வாழ்த்துமடின்னு சொல்லியிருக்காங்க. மலையாக பொழிஞ்சி நமக்கு இந்த வானமே என்ன செய்யும், நம்மளை வந்து வாழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டாட்டா, பை.